அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் மருதி எடுத்துக்காட்டு 18 பா அமுதா மற்றும் புவனா இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் 5:3 என்ற 5:3 என்ற வீதத்தில் லாபம் நட்டம் என்னது பகிர்ந்து வந்தனர். சித்ரா 3/8 பங்கு வீதத்தில் புதிய கூட்டாளியாக கூட்டாளியாக சேர்கிறார். அப்போது 8000 ரூபாய் தமது தமது நற்பெயர் பங்களிப்பாக கொண்டு வருகிறார். சரியா, யார் வந்து பார்ட்னராக இருக்கிறாங்க? ஃபஸ்ட்டு அமுதா போனா, அவங்களோட ரேஷியோனா 5:3. அடுத்து யார் வந்து சேர்றாங்க? சித்திராங்கிறவங்க வந்து சேர்றாங்க. 3/8 பங்கில் வந்து என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து சேர்றாங்க. சரியா, 3/8 பங்கு வீதத்தில் புதிய கூட்டாளியாக சேர்கிறார். அப்போது என்னது 8000 தமது நற்பெயருக்காக பங்களிப்பு கொண்டு வருகிறார். அவர்கள் மாறுபடும் முதல் முறையில் கணக்கினை பராமரிக்கின்றனர். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் என்ன பண்ணுற அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் வந்து பண்ணுறாங்க. அப்போ நற்பெயருக்கான தொகை முழுவதையும் அவர்கள் எடுத்துக்கொண்டனர். சரியா, எடுத்துக்கொள்கிறாங்க. குட்வில்லுக்குன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க? 8000 எடுத்துக்கிறாங்க. அதுக்குண்டான ஜெர்னன்ட் வந்து கேட்டுக்கிறாங்க. இப்போ நான் வந்து அது எப்படி வந்து போடணும்னு சொல்லி பார்க்கலாம். வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழைய கூட்டாளின் தியாகம் கொடுக்கப்படவில்லை. அவர்களின் பழைய லாப பகிர்வு விகிதமான 5:3 தியாக விகிதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா, அதில் கொடுக்காட்டி நம்ம என்ன பண்ணிக்கணும்? அவங்க ஓல்டு ரேசியில் தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி பார்க்கும்போது பார்த்தோம். சரியா, ஓல்டு ரேசியில் என்ன பண்ணிக்கணும்? அவங்களுக்கு வந்து பிரித்து வந்து கொடுத்துக்கணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே தியாக விகிதமே அந்த 5:3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஜேர்னல் என்ட்ரி என்ன பண்ணணும்? நம்ம வந்து போடணும். சரியா, ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து என்னது சித்ரா வந்து கொண்டு வந்த நற்பெயருக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ? 8000. அந்த 8000 என்ன பண்ணிக்கிறாங்க? வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ வங்கி கணக்கு பற்று அமுதாவின் முதல் கணக்கு என்னது வரவு, போனாவின் முதல் கணக்கு என்னது வரவு. அப்போ அமௌண்ட் வந்து எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளோ கொடுத்தோம், 8000. அப்போ 8000 என்ன பண்ணுறோம்? 8000 × 5/8. அதேமாதிரி என்ன பண்ணுறோம்? 8000 × 3/8 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறோம்? அதை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். சரியா, பிரித்தாக்கா நம்மளுக்கு எவ்வளோ வருது? 5001 × 3001. அதேமாதிரி நற்பெயர் விளக்கக்குறிப்பு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு, நற்பெயருக்காக பெற்ற தொகை என்னது அமுதா மற்றும் புவனாவின் தியாக விகிதப்படி பகிரப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணுறோம்? அது வந்து கூட்டாளியில் தொகைப்பு எடுக்கப்பட்ட போது என்ன வந்து என்ட்ரி? அமுதாவின் முதல் கணக்கு பற்று, அதேமாதிரி புவனாவின் முதல் கணக்கு என்னது பற்று, வங்கி கணக்கு என்னது வரவு. சரியா, அமுதாவின் முதல் கணக்கு பற்று, புவனாவின் முதல் கணக்கு பற்று, என்னது வங்கி கணக்கு வரவு. இதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான என்ட்ரி. சரியா, கூட்டாளிகளால் தொகை எடுக்கப்பட்டது. இந்த ரெண்டு என்ட்ரி மட்டும்தான் என்னது 3 மார்க்கில் வந்து வரும். அதேமாதிரி 19 சம் சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு, 19 சம் அருண் பாபு மற்றும் சார்லஸ் மூவரும் கூட்டாளிகள். அவர்கள் லாபம் மற்றும் நட்டங்களை சமமாக பகிர்ந்து கொள்கின்றனர். அவர்கள் துறை என்பவரை 1/4 வீதத்தில் எதிர்கால லாபத்தினை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டு கூட்டாண்மையில் சேர்கின்றனர். நிறுவனத்தின் நற்பெயர் மதிப்பு என்ன 36 மதிப்பிடப்படுகிறது. சரியா, நற்பெயருக்காக துறை தமது பங்கின் அளவு தொகை கொண்டு தொகையினை கொண்டு வருகிறார். பழைய கூட்டாளிகள் நற்பெயருக்காக பாதி தொகையினை எடுத்துக்கொண்டனர். சரி, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க? யார் யார் இதில் பார்ட்னராக இருக்கிறாங்க? அருண், பாபு, சார்லஸ் 3 பார்ட்னராக இருக்காங்க. துறைங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? அதில் வந்து 1/4 ரேஷியில் என்ன பண்ணுறாங்க? அந்த வீதத்தை வந்து பிரிச்சுக்கிறாங்க. அப்போ அவர் கொண்டு வந்த தொகை வந்து என்ன பங்கின் அளவு தொகை. சரி, நற்பெயராக துறை தமது பங்கின் அளவு தொகை கொண்டு வருகிறார். பழைய கூட்டல் நற்பெயருக்காக என்ன பண்ணுறாங்க? பாதி தொகையை வந்து எடுத்துக்கிறாங்க. சரியா, புரிஞ்சுதா? எவ்வளோ கொண்டு வரும்? 36000 கொண்டு வரது, பாதி தொகை என்ன பண்ணிக்கிறாங்க? எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, இதை வச்சு என்ன பண்ண, மாறுபடும் முதல் முறையில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, ஏடுகள் வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், துரையின் நற்பெயர் வந்து எவ்வளோ கொண்டு வர்றார் அவரை? 36000 வந்து கொண்டு வர்றார். அவரோட பங்கு வந்து எவ்வளோ? 1/4. சரியா, 1/4. அப்போ 36000 × 1/4 சொல்லி போகிறேன்னு எவ்வளோ? 9000.
அப்போ 9,000 தான் என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும். நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு வந்து பிரித்து வந்து கொடுக்கணும். சரியா, பழைய கூட்டாளி தியாக வீதம் கொடுக்கப்படவில்லை. சேக்ரிஃபைசிங் ரேசியை வந்து கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணிடணும், ஓல்டு ரேசியில் என்ன பண்ணிடணும், அதை வந்து பிரித்து கொடுத்துடணும். பழைய லாபாகி விதமான 1:1:1 என்ற வீதத்தில் தியாகம் விகிதமாக கொள்ளப்படுகிறது. ஏன்னா தியாக வீதம் 1:1. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி வந்து போடணும். சரியாப்பா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வங்கி கணக்கு பற்று, என்ன கணக்கு, வங்கி கணக்கு பற்று, அருண் முதல் கணக்கு வரவு, அதே பாபு முதல் கணக்கு பற்று. சரியா, வங்கி கணக்கு பற்று, அருண் முதல் கணக்கு வரவு, பாபு முதல் கணக்கு வரவு, சார்லஸ் முதல் கணக்கு வரவு, என்ன பண்ணிட்டாங்க, 9,000 அது 1:4 ரேஷியோவில் என்ன பண்ணிட்டாங்க, பிரித்து வந்து கொடுத்துட்டாங்க. சரியா, 9,000 வந்து எப்படி வந்து பிரித்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ட்டு என்னது 1:4 அப்படிங்கிற ரேஷியில் என்ன பண்ணிடுறாங்க, பிரித்து கொடுத்தாங்க. அப்போ ஆளுக்கு என்ன 3,000 வரும். அதேமாரி அதுக்குண்டான அமௌண்ட் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூட்டாளி நேரம் போய் தொகையை எடுத்துக்கொண்டனர். அருண் முதல் கணக்கு போட்டு அது ஆப்போசிட் அப்படியே வரும், நம்ம போட்டதுக்கு ஆப்போசிட்டு. அருண் முதல் கணக்கு என்னென்ன வரவில் இருக்கோ அதெல்லாம் பற்றாயிரும், பற்றில் இருக்கிறதுல என்ன வரவும் தாயிரும். அப்போ அருண் முதல் கணக்கு பற்று, பாபு முதல் கணக்கு பற்று, சார்லஸ் முதல் கணக்கு பற்று, வங்கி கணக்கு என்னது வரவு. இப்போ பழைய கூட்டாளிகள் நெற்பயிருக்காக நெற்பயிருக்கான தொகையை என்ன பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கொண்டனர். எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 1,500. அந்த 9,000 என்ன பண்ணிக்கிறாங்க, பாதி வந்து எடுத்துக்காங்க. பாலுக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 1,500. சரியாப்பா, சம்மந்த மாடல் வந்து போட்டு பாருங்கள், டவுட்டும் தான் கேளுங்கள். அதேமாதிரி ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.